ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு புது இடத்துக்கு தாங்க போயிட்டுருக்கேன். அப்படி எங்கே போகிறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. எங்கள் வீட்டு சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்கங்க. ஆமாங்க, அருப்புக்கோட்டை ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் போகிற வழியில் அப்புறம் சவுடாம்பியா பாலிடெக்னிக் ஹாஸ்டல் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் வந்து ரொம்ப நாளாக கட்டிகிட்டு இருந்தாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க, ஆனால் ஓப்பன் பண்ணலை. ஸோ நேற்று தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்ம சிஎம் பர்த்டே முடிஞ்ச மறுநாள் வந்துட்டு கேகேஎஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் தான் வந்துட்டு திறப்பு விழா பண்ணியிருந்ததாக சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோங்க. பார்க்குள்ளே என்ட்ரானவனே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் புலி, ஒரு பக்கம் சிங்கம், நடுவில் வாட்டர் ஃபவுண்டைன், அதுக்கப்புறம் சுற்றி வாக்கிங் போகிறதுக்கு ஏரியா, அதுக்கப்புறம் உட்கார்றதுக்கு ஏரியா, அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்கங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் விளாண்டுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா என் பொண்ணு ஓடி வர்றது தெரியும், அவள் வந்து எனக்கு முன்னாடியே வந்துட்டு பார்க்குள்ளே போயிட்டாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக தான் போனேன். போனதும் பார்த்தீங்கன்னா அம்மா என்ன சிங்கத்து பக்கம் வச்சு ஃபோட்டோ எடுங்க, அங்கே ஃபோட்டோ எடுங்க, எங்கே ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஜாலியாக இருந்தாங்க. உண்மையிலே சந்தோஷமாக இருந்துச்சு. பொறுமையாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சைடு வந்துட்டு தனியாக வந்துட்டு ஒரு இடத்துல சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா வந்து ஒதுக்கிருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. எங்கள் ஊரெலாம் வந்து பார்க்லாம் கிடையாதுங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ எங்களுக்கும் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ நாங்களும் பார்த்து சரி ஒரு இடத்துல போய் நம்மளும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணும் நானும் சேர்ந்து போய் எப்படியாவது ஒரு பிளேஸ் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபஸ்ட் இந்த சீசாவில் தாங்க கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீசா முடிச்சுட்டு செந்தலில் வந்துட்டு ஸ்விங் தான் வந்துட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவள் எப்படி ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு நானும் மற்ற சில்ட்ரன்ஸ்லாம் வந்துட்டு எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்றதையும் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேங்க. Thank you.
பார்க்குள்ளே என்ட்ராகும் போதே பார்த்தீங்கன்னா எல்லோரும் வாட்டர் ஃபவுண்டைன் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ இருந்ததை விட கொஞ்சம் நேரம் ஆக ஆக தாங்க அந்த லைட்டிங் எஃபெக்டோட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் பாருங்கள்.